ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ படம்லேருந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 75 to 85, ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா 45 to 55, டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 130 to 145. ஓகேங்களா? ஸோ எதுக்காக இதை கொடுத்துருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் வீக்காகவே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. என்னென்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை தாண்டி போகவே மாட்டேங்குதுங்க சார். நானும் 2 வருஷம் 3 வருஷமாக எழுதுறேன், நிறைய எக்ஸாம் படித்து எழுதுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எழுதுறேன், எல்லா சப்ஜெக்ட்டும் தான் படிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இந்த ரேஞ்சை தாண்டி போக மாட்டேங்குது. தமிழா 75 to 85 மார்க் தான் எடுக்க முடியுது, என்னால் வந்து 90 மேலே எடுக்க முடியாது. ஜிகேவா 45 to 55 க்வெஸ்சன்ஸ் வருது 100க்கு, அதை தாண்டி போக மாட்டேது. டோட்டல் மார்க்கா, டோட்டல் மார்க்கு 130 to 145 இந்த ரேஞ்சில் தான் சார் இருக்குது, அதை தாண்டி போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த மார்க்கை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் போகணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன நம்ம பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே அது தெரியும். இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 130 to 145 மார்க் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீம்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதாவது குரூப் 2 இன்டர்வியூ எக்ஸாமுக்கு உண்டான ப்ளீம்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ அதில் வந்து 130 to 145 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கிறப்ப என்னென்னா அதை தாண்டி நீங்கள் என்ன அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்னென்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, லாஸ்ட் டைம் நம்ம படித்தது கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மார்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டின் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், அந்த 10 கொஸ்டின் வந்திருந்தால் நான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பேன். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே நம்ம படித்த விதம் கரெக்டு தான், இந்த டைம் என்ன பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம படித்தா அதே மாதிரி அந்த 10 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், தப்பு பண்ணாமல் போட்டலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னன்னா அதே 10 தப்பு இந்த எக்ஸாம் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் டைம் படித்ததை விட இந்த டைம் என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்கணும். நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணமோ, எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம மார்க் மிஸ் பண்ணமோ, அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பெனிஃபிட் எடுத்து படிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தமிழ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க, இலக்கணத்தில் ஏதாவது 10 மார்க் போயிடுச்சா, இலக்கணத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லையா, சயின்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு போயிட்டீங்களா, சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும், இல்லை மேக்ஸ் பார்க்காம போயிட்டீங்களா, மேக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது அவுட்புட் கொடுத்தீங்கன்னா தான் மார்க்கும் எக்ஸ்ட்ரா அவுட்புட் வரும், இல்லைனா எக்ஸ்ட்ரா அவுட்புட் மார்க் வரவே வராது. ஓகேங்களா? நீங்கள் படித்ததே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம் ஒரே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தமிழா தமிழ் இது மட்டும்தான், ஜிகேவா ஜிகே இது மட்டும்தான், மேக்ஸா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸாமும் அதே மாதிரி போனீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மார்க் அதிகமாக வந்துராதோ அப்படிங்கிறது தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தவிர, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ட்ரா படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அதே தான் படித்து படித்து திரும்ப திரும்ப போயிட்டுருப்பீங்க, அதே மாதிரி ரிவிஷன் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கொஞ்சம் பார்த்துருக்கு, அப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் கடைசியும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதில் கொஞ்சம் மார்க் மிஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கும் எக்ஸ்ட்ரா மார்க் வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் டைம் நம்ம எதெல்லாம் மார்க் மிஸ் பண்ணமோ அதில் கொஞ்சம் இந்த டைம் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா அவுட்புட் கொடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் படிக்கிறத லாஸ்ட் டைம் படித்ததை விட இந்த டைம் நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கு, நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்க போகிறேன், சயின்ஸ் போன டைம் விட்டுட்டேன், இந்த டைம் சயின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்க போகிறேன், ஸோ லாஸ்ட் டைம் மேக்ஸ் நான் பார்க்காம விட்டுட்டேன், இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொஞ்சம் நீங்கள் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்லையும் சரி அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் மார்க்கும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேசிக் கட் ஆஃப் மார்க்குக்கு ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணாதீங்க சார். நான் லாஸ்ட் டைம் 145 சார், 155 எடுத்திருந்தேன் நான் வந்து மெயின் எக்ஸாம் நான் படிச்சிருப்பேன் குரூப் 2 இல்லையா, குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் எனக்கு போச்சு சார், அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கட் ஆஃப் மார்க். எல்லாருமே அந்த பேசிக் கட் ஆஃப் மார்க்குக்கு தான் எய்ம் பண்ணுறீங்க. நம்ம பாஸ் பண்ணால் போதும், நமக்கு என்னது ரிசல்ட் வந்துட்டு ரிசல்ட்டில் வந்து நம்ம ரோல் நம்பர் வந்துட்டால் போதும், நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சானா எந்த வேலை கிடச்சானே நமக்கு வேலைன்னு ஒன்று கிடச்சா போதும் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறீங்களே தவிர, நம்ம நல்ல மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ணணும், நல்ல டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே எய்ம் பண்ணுறதில்ல. அப்படி எய்ம் பண்ணும்போது பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எய்ம் பண்ணுறதே கடைசி மார்க்கு கடைசி டிபார்ட்மெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஏன்னா கடைசி டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது, நம்ம கடைசி மார்க்கு 160 எடுத்தால் பாஸ் ஆ, அப்போ 160 எடுத்தால் போதும். அப்போ 160ங்கும்போது நீங்கள் கடைசியில் இருப்பீங்க, உங்களுக்கு மேலே 10 மார்க் 5 மார்க் எடுத்தவங்களாம் கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அது முக்கியம் கிடையாது, நமக்கு 160 எடுத்தால் பாஸ் மார்க் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 170 to 175 எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டுமே நம்ம கேட்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் நம்ம நேம் வந்துடும், நம்ம போய் ஈஸியாக நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் எய்ம் பண்ணுவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட் போட ஆரம்பிச்சுறீங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தலையில் போட்டுக்கூடாது. சார் நான் பிஹெச் கேண்டிடேட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா
விமன்ஸ் கேட்டகரி, நான் விடோ கேட்டகரி, அதுக்கப்புறம் நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரி, அதுக்கப்புறம் நான் பிசி கேட்டகரி, நான் எம்பிசி கேட்டகரி, நான் எனக்கு வந்து டைப் ரைட்டிங் இருக்குது, நான் ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான், எனக்கு ஷார்ட்ஹேண்ட் இருக்குது நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு டைப் ரைட்டிங் இருக்குது நான் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன், எஸ்சி எஸ்டி கேட்டகரி எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த தாட்டை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சவரும் நிலைக்காது. நீங்கள் ஏன்னா அதை மைண்டில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த மார்க்குக்கு எடுக்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணி, இப்போ டைப் ரைட்டிங் வச்சிருக்கீங்கன்னா டைப் ரைட்டிங் முடிச்சா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காக டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. பட் டைப் ரைட்டிங்க்கு 150 மார்க் தேவைப்படுதுன்னா அதுலேயும் நீங்கள் 145 தான் எடுத்திருப்பீங்க, அதுலேயும் 5 மார்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து போயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எய்ம் பண்ண விதம் என்னன்னா, நீங்கள் டைப் ரைட்டிங்கிறத மைண்டில் வச்சுட்டு படிக்கும்போது தான் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம ரீச் பண்ண முடியாமல் போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜென்ரலாகவே நான் வந்து 180+ கண்டிப்பாக எடுப்பேன், நல்ல மார்க் நான் எடுப்பேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வைங்க. நமக்கு முடியாத பட்சத்தில் நம்ம டைப் ரைட்டிங்லையோ இல்லை ரிசர்வேஷன் கோட்டாலே எதுலேயே வேணால் கிடைக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எய்ம் பண்ணுறது ஜென்ரல் கோட்டாவில் நம்ம எய்ம் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ரிசர்வேஷன் கோட்டாலாச்சும் கிடைக்கணும். நீங்கள் எய்ம் பண்ணுறதே ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் 5 மார்க் கம்மியாக தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஜென்ரலாக நான் வந்து சிலபஸ் வைஸாக நான் படிக்கிறேன், என்னால் முடிஞ்ச இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன், எதையுமே ஒமிட் பண்ணாமல் போகாமல் என்னால் முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டாக நான் படிச்சதாச்சும் போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மார்க் நீங்கள் சொல்கிற இந்த தமிழில் 85-75-85, ஜிகேல 45-55, இதை தாண்டி கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? ப்ளஸ் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2-3 நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் என்ன பண்ணும், ஒரு தமிழ் க்வெஸ்சன் பேப்பரோ ஒரு இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகே க்வெஸ்சன் பேப்பர் கம்பல்சரி நீங்கள் பார்த்துடணும். 3 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தா கூட போதுமானது. ஓகேங்களா? அதை பார்த்து நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிகே மார்க்கில் வந்து அதிக மார்க் வாங்குறதுக்கும் சரி, தமிழ் அதிக மார்க் வாங்குறதுக்கும் சரி, இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் அதிக மார்க் வாங்குறதுக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எக்ஸாமை விட இந்த எக்ஸாம் நீங்கள் ஏதாவது அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கும் அப்டேட்டடாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வாங்கின மார்க்கே தான் திரும்ப வாங்கிட்டு இருப்பீங்க, கடைசி வரைக்கும் ரிசல்ட் வரவே வராது. 5 மார்க்கில் போச்சு அதே தான் நீங்கள் கதை கட்டிகிட்டே இருப்பீங்களே தவிர, அந்த 5 மார்க் போயிடுச்சா அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 மார்க் வாங்கணும், அதுக்கு நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த டைம் அதுக்கான எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக உங்களுக்கு அமையும். ஸோ ஏன்னா இந்த டைம் 3 எக்ஸாம் வரப்போகுது, திரும்ப சொல்கிறேன், 3 எக்ஸாம் வரப்போகுது. மே மாதம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆஸ் பர் பிளானர் படி. ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எல்லா எக்ஸாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும்தான், அதை மட்டும் பண்ணுங்கள். ஒன்ஸ் மே மாதம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் வரும், அந்த இடையூறுகள்லாம் தாண்டி ஓரமாக வச்சுட்டு படிக்கிறது மட்டும் கஷ்டம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2019 உங்களுக்கான வருஷம் அமையும். ஓகேங்களா? சொல்ல நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இது கிறிஸ்டோ படம் கிருஷ்ணன். தேங்க்யூ.